இன்னைக்கு செட்டிநாடு ஸ்டைல் எக் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ் ரசம் ரைஸ் கர்ட் ரைஸ்க்கெலாம் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ட்ரெடிஷ்னல் ஃப்ளேவரோட சூப்பரான காம்போவாக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பட்டை, 3 கிராம்பு, உங்கள் காரத்துக்கு அளவாக வரமிளகா, பெப்பர் இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சீரகம், சோம்பு, 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிடலாம். இந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் பாயில்ட் எக்லேயும் பண்ணலாம், இல்லை எக் பணியாரம் மாதிரி பண்ணி கூட அதில் ட்ராப் பண்ணலாம் அந்த கறியில். நான் வந்து இன்னைக்கு கரண்டி ஆம்லெட் பண்ணுறேன். ஜஸ்ட் சால்ட் பெப்பர் போட்டு கரண்டி ஆம்லெட்டாக குக் பண்ணி எடுத்துட்டு அதில் வந்து அந்த கறி செட்டிநாடு கறி வந்து பண்ண போகிறேன். இதே மாதிரியே எல்லா எக்ஸையுமே குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எக் வந்து கொஞ்சம் பிளெயினாக இருக்கும், ஸோ அதுக்காக லைட்டாக ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பேனில் ஆயில், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம குக் பண்ணி வச்சுருந்த எக்கை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். உங்கள் ஸ்பைசினஸ்க்கு தகுந்த அளவுக்கு போடுங்க. ஏன்னா நாம் வந்து ஆம்லெட் போடும்போதும் பெப்பர் போட்டிருந்தோம், அந்த செட்டிநாடு மசாலாலேயும் வந்து பெப்பர் வரமிளகாலாம் போட்டிருக்கோம், இதுலேயும் போட்டுரும். ஸோ உங்களோட ஸ்பைசினஸ்க்கு தகுந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. அதே ஆயிலில் ஃபைன்லி சாப்டு ஆனியன், கறி லீவ்ஸ் போட்டு, ஜிஞ்சர் கார்லிக் எல்லாம் போட்டு நல்லா ஃபைனாக வந்து சாட்டே பண்ணிடலாம். இப்போ ஆனியன்ஸ்லாம் நல்லா சாட்டே ஆனோன்னு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த செட்டிநாடு மசாலாவை ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு, அதோடய ராஸ்மெல் போகிற அளவுக்கு வணக்கினதுக்கப்புறமா லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு நல்லா கவர் பண்ணி குக் பண்ணிடலாம். இதோட ராஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகணும், பிகாஸ் நம்ம எதுவுமே ஃப்ரை பண்ணல, ராவாக தான் வந்து கிரைண்ட் பண்ணணும். நல்லா ராஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு அப்படிங்கும்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த எக் அதில் போட்டுட்டு, உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கலாம், எனக்கு ட்ரையாக வேணுங்கிறனால நான் கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் நம்மளோட எம்மி செட்டிநாடு எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம்.